என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். கைஸ் அண்ட் வெல்கம் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஹாபின்னா பலவேறு பல விதமாக ஏற்பாடு இருந்தால் இந்த ஒரு முக்கியமான விஷயம் தான். அதுக்கு முன்னாடி போயிருந்தா அதை அண்ணே ஒரு தெரிவிக்கா அவனை பற்றி போயிட்டோம்னா இன்னும் பாதிட்டு செதறிடுவீங்க. ஏன்னா இது ஒரு ரத்துக்கள் நான் இதுக்கு போயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு போயிருவீங்க. அந்த அளவுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் ஒரு வீடியோ கொடுப்போம். அந்த வீடியோவில் கம்பல்ஸ் இருக்கு, மிஸ் பண்ண மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூட போயிருந்தோம் இவ்வளோ நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சங்கட்டங்களாக பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க. அப்படி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி அவங்களுக்கு பாவம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே. ஸோ நம்ம பின்னா ஸ்ட்ரிக்டாக வீடியோ கொடுப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகி பன்னி கூட வரப்போதா ஹாபிங்கன்னா பெரிய நாமத்தை வேலை நடுநத்தியில் போடுவோம். இதெல்லாம் கனவுல கூட ஏதாச்சும் பார்த்தீங்க ஹா அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரா சொல்லிட்டேன். நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருந்தா இங்கிட்ட நம்ம வைத்தச்சல் பட வைக்கவே போயிருந்தா ரெண்டு இன்ட்ரா டூ இன் ஒன் வச்சுக்கோங்கட ஹா அப்படிதான் சொல்லிப்பாங்க. அதாவது 9000 டைமெண்ட் போட்டு நம்ம உங்க உருட்டு உருட்டு ஊட்டினோம்னா நமக்கு ஒரு இது தான் கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு போயிருந்தா கிடைக்க ஸ்பின்ல போயிருந்தா ரெண்டு இன் டூ இன் இன்ட்ரா விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகும் தெரியல. ஆனால் நம்ம சொல்ல மட்டும் நல்லா வச்சு செய்கிறாங்க மட்டும் இதுலேருந்து நல்லா தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போயிருந்தா டைம் டிமெண்ட்டாக விட்றா பரவாயில்ல பண்டில் பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில லெஸ்டிஸ் மோரு வாங்கிட்டேனா போயிரு அப்படின்னு பண்ணா இந்த ஒரு ஈவெண்ட் பண்ணா இறக்க போறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மற்ற சர்வெல்லாம் இறக்கிக்கிட்டாங்க, நம்ம சர்வுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னா மற்ற சர்வுக்கு வந்து முடிஞ்சு அவங்க எல்லாம் பண்ணா வெறுப்பில் வச்சாகி என்னடா இது ஈவெண்ட் அப்படின்னு கழிவு ஊத்துனதுக்கு அப்புறம் தான் பண்ணா நம்ம சர்வுக்கு அப்போ தான் லான்ச் போறாங்க. அப்படிப்பட்டது தான் பண்ணா நம்ம சர்வர் நம்ம சர்வர் என்னமோ டைம் மிஷினை வச்சு வாழ்ந்துட்டு பாங்க இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கரெக்டாக கிடைச்சியா ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டெப் அப் ஈவெண்ட்ல ஒரு பண்டு இருக்காங்க, அந்த மண்டலம் இந்த மண்டலம் ஒன்னா இருக்குமாக்கி இருக்கே அப்படின்னா பழைய கன்ஃபியூஷன் ஆகுங்க தெரியும் தான் எனக்கு. ஏன்னா நானே தான் முதல் வாட்டி கன்ஃபியூஷன் ஆனால் அப்புறம் ரெண்டு வாட்டி போட்டப்போ பார்த்தா பழைய பிரதமாக கேட்டிருந்தீங்க. அதனால டைமண்ட் ஆயில் இது கிடையாது பார்த்தா தம்பி அது வேற அப்படின்னு டைமண்ட் ஆயில் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன முக்காடு போட்ட அந்த முனியாண்டிலேருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்குறோம். இது என்ன எது அப்படிங்கன்னா இதை பற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. வரலாறு சொல்கிறதுக்கு இது அவ்வளோ பெரிய ஒருத்தன ஐட்டமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பங்கு வச்சிருக்க இந்த ஒரு மண்டையை தான் பின்னாடி மட்டுமா பங்கு இருக்குது, முன்னாடி நடுநாக்க மீட்டிங் அப்படியே வித்தியாசமாக இருக்கானேப்பா அப்படிங்கன்னா நாராசமாக இருக்கேன். அதை சொல்லாமல் சொல்கிறேன், இருந்தாலும் முன்ன எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்காமே நான் அதுக்கப்புறம் ஒரு சில பேர்லாம் வாங்கி போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்லேருந்து பில்டப் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட வருங்கால கஷ்டமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அசசரி. ஸோ இந்த ஒரு அசசரிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இதெல்லாம் ஆர்ட்டே போட்டது இதெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்காதீங்க. நான் முக்கியமான ஐட்டம் மட்டும் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி காமெடி பீஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கிலேயே சேர்க்கக்கூடாது, தூக்கி தூரம் போட்டுறணும் ஓகே. ஸோ இந்த ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பண்ணால் ஒவ்வொரு ஃபேடையிலையும் பண்ணால் அடுத்தடுத்து பண்ணால் கொண்டாட போகிறாங்க. ஸோ இதில் வந்து பண்ணால் எல்லாத்தையும் பண்ணால் சட்டு விட்டு கொடுத்து முடிச்சு விட்டுற மாட்டாங்க, செலக்டிவாக ஒரு ஐட்டம். ஸோ நமக்கு இப்போ ஃபேடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜோக்கர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மண்டை மட்டும், ஸோ அது மண்டை மட்டும் தான் இருக்குது. பாடிலாம் கேட்டிங்கன்னா எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது, வெறும் மண்டையை மட்டும் தான் இப்போ வரைக்கும் வளர்ந்துருக்காங்க, அதை மட்டும் தான் டிசைட் பண்ணி உள்ளே தள்ளி போகிறாங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடையில் செகண்ட் சப்ரிவாவில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ அது என்ன கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஒரு சில சர்க்கிளம் என்ன அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஈவெண்ட்டில் மேபி வரலாம் ஹால்மா சொல்லியிருக்காங்க. ஈவெண்ட்டில் வந்தால் பார்த்தீங்கன்னா எத்தனை ஈவெண்ட் ஒன்று விட்டால் 16 ஈவெண்ட் ஒன்று போலக்கு இந்த இவ்வளோ ஐட்டம்ஸுக்கு அதனால் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் பார்த்தீங்க ஃபேடையில் அடிக்கடி வர வேண்டிய போகிற பக்கம் வேணா அடிக்கடி வர டவுன் பஸ் பண்ணி பண்ணால் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பண்ணால் ஃபேடையில் தான் பண்ணது மோஸ்ட்லி விடுவாங்க. மற்ற சிலருக்கு பண்ணி அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பையன் சிலருக்கு உதவி பார்த்து நம்ம சிலருக்கு சே இதே இதே மாதிரி விட்டு போகிறோம் எதுக்கு நீங்கள் சிரமப்பட்டு வரணும் அப்படின்னா கடைசியில் நம்ம சிலருக்கு அப்படியே வரக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு டாபிக் எலமெண்ட் சொன்னதான். டாபிக் எலமெண்ட் சொன்னால் என்ன பாதி இருப்பது என்ன கனவு கண்டுக்கிட்டியா, இது கையில் வந்துச்சு அப்படின்னா கண்ட மணிக்கு ஹெட்ஷாட் போட்டு சாத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னா பல பேர் கனவு கண்டுக்கிற சமயத்தில் இது வருமா அப்படின்னு கேள்வி இப்படி கேட்டுக்கிறீங்க. என்ன பம்பி இப்படி கேட்ட கடைசியில் இப்படி ஒரு கேள்வி கேட்டு கூட்டியடா அப்படிமா இருந்துச்சா, இதெல்லாம் என்ன கன்ஃபார்மாக வரக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ நமக்கு இந்த பிப்ரவரி மார்ச்குள்ளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொண்டாடுவோம். அதுக்கப்புறமா இங்கே அவங்க நெக்ஸ்ட் பேட்ச் அப்படி இருக்கப்புறம் தான் என்ன அந்த ஒன் பச் பண்ண அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ரீசெண்ட் டைமில் நிறைய சிலர் பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்துடும், யாரும் கவலைப்படுத்த தேவையில்லை. ஓகே, இப்போ பாய்ஸ் ஸ்டார்ட் ஆகிக்கோங்க, நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குள்ள போயிடலாம்.
ஃபர்ஸ்ட் விஷயமா அப்படின்னா ப்ரோ ட்ராவல் பண்ண முடியாத பஸ் என்ன பஸ் சிலபஸ் அப்படிமா போட்டு வச்சுருக்கேன் வாயா வாயா பத்து நாள் தலைமுறை வந்து தலையை பிசைக்கு இந்த ஜோக் கண்டுபிடிச்சி பதினோரு நாள் இந்த ஜோக் வந்து எடுத்தாந்து போட்டு கேமரா இருக்கேன் இப்போ நான் சொல்லணும் இப்படியே இது கூட இருக்காங்க ஒரு சிலவெல்லாம் பிரியாணி சாப்பிட முடியாத ஆணி என்ன நீ பிரியாணி அப்படிமா போட்டுருக்கேன் ஏடா அதான் சாப்பிட முடியுமா ஏடா தற்குரிமாக பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல தோணா அந்த ஜோக்லாம் தோண்டி எடுத்து போட்டுருந்தாங்க இப்போ தான் நிறுத்தி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மீன்னா ப்ரோ நெஞ்சு வலிக்குது ப்ரோ ஜோக் வேணாம் பாய் அப்படிமா போட்டுக்கேன் தம்பி இது வெறும் பிகினிங் ஸ்டேஜ் தான் ஒரு ஓக்கதெல்லாம் வரும் தெரியும் காக்கிற கண்ணு வலிக்கும் கை ரெண்டு புடைக்கும் காதுலேருந்து ரத்தம் வரும் அப்புறம் தலை வெடிச்சு போய் சேர வேண்டிதான் அப்படிப்பட்ட பல ஆபத்தான தொற்கை ஜோக் தான் வந்துகிட்டு இருக்கேன் இது வெறும் ஸ்டார்டிங் தான் அப்படிமா சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து மீன்னா ப்ரோ கரையில் விழுந்த மீன் காதல் விழுந்த ஆணும் துடிச்சுதான் ஜாவணும் இது எழுதப்படாத உண்மை அப்படிமாதிரி போட்டுக்கிறேன் தம்பி யாருன்னு கேட்டிங்கன்னா இதே ப்ரொஃபைல் போட்டோ வச்சு ஊருக்குள்ளே தேக்கை கழிட்டு சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பிடிச்ச நாலு பேர் சாத்தினாயிரம் என்னன்னு தெரியல இல்லை அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கடைசியில் போனால் ஊருக்குள்ளவ்வளோ வந்து இவன் பட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இப்படி தத்துவன்ற பேரில் போயிருந்தா எல்லாத்தையும் திரிச்சுக்கிட்டு இருக்கேன் பயபுல என் கண்டுபிடிச்சேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நைன்டி ஸ்கிஸ் படித்து பாஸ் பண்ணுவாங்க சின்ன திரு தான் படித்தாங்க பாஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் பெரிய சந்தேகம் தான் ஓகே அதுக்கப்புறம் கீழே என்ன எழுதிக்காரு அப்படின்னா டூ கே கிட்ஸ் பாஸ் பண்ண பின்னாடி படித்தாங்க அப்படின்னா இதுலேயும் சின்ன திரு தான் பாஸ் பண்ணாங்க ஆனால் பின்னாடி படிக்கவே மாட்டாங்க ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா இவர் சொல்ல வந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் உண்மை ரைட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புண்ணுங்க மேக்கப் போட்ட கண்ணு மை வேணும் ஆனால் உருளாத ஒரே ஒரு மை அது யூஸ் பண்ண மறக்காம பாய்.